ஈரோட்டில் ஒரு ரூபாய்க்கு மூன்று வேளையும் உணவு வழங்கும் தம்பதியின் செயல் தனது இதயத்தை நினைத்து விட்டதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு அரசு மருத்துவமனை அருகே உள்ள பவர்ஹவுஸ் சாலையில் காலை மதியம் மாலை என மூன்று வேளையும் வாடிய முகத்துடன் இருக்கும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு ஒரு ரூபாயில் உணவு வழங்கி அவர்களின் பசியை ஆற்றி வருகின்றனர் வெங்கட்ராமன் ராஜ் லட்சுமி தம்பதி. ஒரு வேளை உணவுக்கு ஒரு ரூபாய் மட்டும் பெற்றுக்கொண்டு ஏழை நோயாளிகளுக்கு வழங்கப்படும் தரமான உணவுதான் இந்த மலர்ச்சிக்கு காரணம் என வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏழை நோயாளிகளுக்கு ஒரு ரூபாய்க்கு உணவு வழங்கும் இந்த தம்பதிக்கு முகம் தெரியாத பலரும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். இந்த சேவைக்கு அவர்களது மகள்களும் உதவி செய்து வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், மண்ணினை காலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தோரே என மணிமேகலை காட்டும் வழியில் மானுடன் போற்றி எளியோரின் பசியாற்றும் ஈரோடு வெங்கட்ராமன் ராஜலட்சுமி இணையரின் ஈரணமது எனது இதயத்தையும் நினைத்து விட்டதாக கூறியுள்ளார். ஈதல் இசைப்பட வாழ்தல் இதுவே தமிழரம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உருக்கத்துடன் பதிவிட்டுள்ளார்.